வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கைதியின் பிரார்த்தனை. அந்த பட்டிக்காட்டு ரோட்டில் கைலாசம் வேகமாக போயிட்டு இருந்தான். அவன் வேகமாக போறதுக்கு அவனோட புது மாடல் மோட்டார் வண்டி தான் காரணம். அந்த கிராமத்தில் இருந்த தெருநாய்கள் அந்த மோட்டார் வண்டியை தொடர்ந்து துரத்திட்டே போய் கிராமத்துக்கு வெளியே வரைக்கும் விட்டுட்டு திரும்பிச்சு. அதுங்க துரத்துனதுனால தான் அந்த மோட்டார் வண்டி ஓடி போனதா அதுங்களுக்கு எண்ணம். ஆனால் கைலாசம் இதை எதையுமே கவனிச்ச மாதிரி தெரியல. மோட்டார் வண்டி ஓடின வேகத்தை விட அவனோட மனசு வேகமாக ஓடிட்டு இருந்தது. கொஞ்ச தூரத்தில் வண்டியை நிறுத்தினான். கீழே இறங்கி சுற்றி முற்றி பார்த்தான். மேற்கில் திருச்சி மலைக்கோவில் தெரிஞ்சது. தெற்கில் பசுமையான வயல்வெளிகள். வடக்க ஒரு அடர்ந்த தோப்பு. அதையும் தாண்டி காவேரி ஆறு. கைலாசம் வண்டியை நிறுத்திட்டு தோப்பை தாண்டி ஆத்தங்கரைக்கு போய் ஒரு துணியை விரித்து உட்கார்ந்தான். கிழக்கில் பெருமாள் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போகணும்னு தான் அந்த பக்கமாக வந்தான். ஊர்கிட்ட நெருங்கும் போது போகவா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அதே சாலை வழியாக அந்த ஊருக்கு கைலாசம் போயிருக்கான். அப்போது அவனுக்கு 20. அவனோட இன்னும் நிறைய பேர் மாட்டு வண்டிகளில் வந்தாங்க. எல்லாருமே மறுநாள் பெருமாள் புதூரில் நடக்க போகிற கைலாசத்தோட கல்யாணத்துக்கு வந்தவங்க. அவங்க வந்ததும் கற்கண்டு வெற்றிலப்பாக்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஊர்வலம் கிளம்புனாங்க. சிரிப்பு, விளையாட்டு, கேலி பேச்சுகள்னு ஒரே குதூகலமாக இருந்தது. தன்னோட நாயகியை கூட்டிட்டு குதிரை வண்டியில் ஊர்வலமாக போவோம்னு கைலாசம் கட்டியிருந்த ஆகாச கோட்டைகள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. ஊர்வலம் முடிஞ்சு அவன் கோட்டை கழட்டிட்டு இருக்கும்போது விஷமத்தனமான பார்வையோட ஒரு பெண் அங்கே வந்து நின்னான். அவ யாருன்னு அவனுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. மாப்பிள்ள, உமா உங்ககிட்ட இந்த கடுதாசையை ரகசியமாக கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி அவனோட சட்டப்பைக்குள்ளே திணிச்சிட்டு ஓடிட்டா. இப்படி கல்யாணத்துக்கு முந்தைய நாள் கடிதம் கொடுக்குறாளே, என்னவா இருக்கும்னு அவனுக்கு படபடப்பாக இருந்தது. விளக்கு வெளிச்சத்தில் போய் பார்த்தான். அந்த கடிதத்தோட உரையில் மிஸ்டர் கைலாசம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருந்தது. ஐயா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்னோட மனசு வேறொருத்தர்கிட்ட தான் இருக்குது. என்னை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம்தான் இருக்கும். காதல் இல்லாத கல்யாணத்தில் என்ன பயன் இருக்குது? இப்படிக்கு உமா. பிரம்ம பிடிச்சவன் போல இருந்தான் கைலாசம். விறுவிறுன்னு போனான். கைலாசத்துக்கு அப்பா கிடையாது. அவனோட தாய் மாமா தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தார். அவர்கிட்ட போய், மாமா, பெண்ணோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். பெண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு, ஐயா, உங்கள் மகளோட நான் ஒரு நிமிஷம் தனியாக பேசணும், அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் அப்படின்னா. அதுக்கு அவர், முன்னாலேயே இதை செஞ்சுருக்கணும். இன்னைக்கு பெண்ணை பார்க்குறதுலாம் சம்பிரதாய விரோதம். பரவாயில்ல, உங்கள் இஷ்டப்படி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். கைலாசம் இருந்த அறைக்கு உமா வந்தா. அவளை ஒரு முரட்டு பார்வை பார்த்தான். அந்த கடிதத்தை காட்டி, இது நீ எழுதுனதா அப்படின்னு கேட்டான். ஆமான்னு குரல் தழுதலுக்க பதில் வந்தது. சந்தோஷம், நீ உன் மனசுக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கிடையில் நான் நின்று அந்த பாவத்தை வாங்கிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பதிலை கூட கேட்காம போயிட்டான். உமாவோட அப்பா கிட்ட போய், ஐயா, உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனான். யார் என்ன சொல்லியும் கேட்கலை. இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கைலாசம் திருச்சியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் தாய்மாமன் ஊரான பெருமாள் புதூருக்கு அடிக்கடி வருவான். ஊருக்கு வந்த சமயங்களில் எதிர் வீட்டில் இருந்த உமாவை பார்த்துருக்கான். அதனால் கல்யாண பேச்சு வந்ததும் ஓகே சொல்லிட்டான். உமாவோட அப்பா பெரிய உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் நிச்சயமாக பெண்ணோட சம்மதத்தை கேட்டிருப்பாருன்னு நினச்சான். அவர் அப்படி செய்யலைனா அதுக்கு இவன் என்ன செய்ய முடியும்? ராவோட ராவா ஊருக்கு கிளம்பின கைலாசம் அங்கே ஒரு நாள் கூட தங்கலை. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் பம்பாய் போயிட்டான். அங்கே ஒரு கம்பெனியில் சேர்ந்து தன்னோட திறமையால் சீக்கிரமே மேனேஜர் ஆகிட்டான். நிறைய பணம் சம்பாரிச்சான். அப்போது சத்தியாகிரக இயக்கத்தில் சேர்ந்து ஜெயிலுக்கெலாம் போய் ரொம்ப பிரபலமானான். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் அவனோட வாழ்க்கை திருப்திகரமாகவே போச்சு. இருந்தாலும் மனசு மட்டும் ஒரு நிலையாகவே இல்லை. மாப்பிள்ள அழைப்பு அன்னைக்கு நடந்த சம்பவம் அவன் மனசை விட்டு போகவே இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு உமா ஆமாம்னு தழுதழுத்த குரலில் பதில் சொன்னது அவன் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. எவ்வளவோ மறக்க முயற்சி செஞ்சும் அவனால் முடியலை. பம்பாய் போய் 12 வருஷங்களுக்கு அப்புறமா சொந்த ஊரை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை வந்தது.
ஆறு மாசம் லீவு வாங்கிட்டு தன்னோட மோட்டார் வண்டியிலேயே வந்தான். திருச்சிக்கு வந்தப்போ பெருமாள் புதூருக்கும் போகணுங்கிற ஆசை வந்தது. பெருமாள் புதூர்கிட்ட வந்ததும் அவனுக்கு ஒரு குழப்பம். எப்படியும் அவ இந்த ஊர்ல இருக்க மாட்டா. அப்படியே இருந்தாலும் யாராவது ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கிட்டு நாலஞ்சு குழந்தைங்களோட, சிச்சி, இதை நினைக்கும் போதே சகிக்க முடியல. நேர்ல எப்படி பாக்குறது? போய் யார்கிட்டையும் விசாரிச்சா நம்ம யாருன்னு சொல்ல வேண்டியிருக்குமே. வேண்டாம், திரும்பி போறது தான் சரி அப்படின்னு எழுந்திருக்கும் போது தான் அவன் தலையில படார்னு ஒரு அடி, கழுத்துல ஒரு குத்து. கைலாசம் குப்புற விழுந்தான். பேசாம உன்னோட உடுப்பை கொடுத்துரு, கொடுத்துட்டா ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லைன்னா தலையை திருகி ஆத்துல போட்டுருவேன் அப்படின்னா கைலாசத்தை தாக்குன அந்த ஆசாமி. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அது சட்டத்தை மீறி உப்பு எடுக்க போனதுனால போலீஸ் அடித்த அடி. கண்ணை திறந்து பார்க்கும்போது காதில் விழுந்த சொற்கள், வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணை திறந்து பார்த்தான், ஒரு ஆசாமி அவன் மார்பில் கால் வச்சு அமுக்கிட்டு இருந்தான். அடுத்த நிமிஷம் கைலாசமும் அந்த கைதியும் காவேரி கரையில் கட்டி புரண்டு அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல. போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. பூட்ஸ் போட்ட ரெண்டு காவலர்கள் அந்த கைதியை பிடிச்சி விலங்கு போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையை திருகி ஆற்றுல போட்டுருவேன்னு சொன்னவன் கண்ணில் இப்போ கண்ணீர் சிந்துச்சு. அவன் திடீர்னு கைலாசத்தோட காலில் விழுந்து, சாமி, நீங்கள் எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும் அப்படின்னு சொல்லி விம்மி விம்மி அழுதான். இறுக்கமா இருந்த கைலாசத்தோட மனசு கூட அந்த கண்ணீர்ல கரைஞ்சிருச்சு. என்ன ஒத்தாச சொல்லு, முடிஞ்சா செய்யறேன் அப்படின்னா. சாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம், அதோ ஒரு கோவில் தெரியுதே, அதுதான் பெருமாள் புதூர். அங்க மருதமுத்து வீடு எங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க. அங்க தாயில்லாத குழந்தைங்க மூணு பேர் இருக்காங்க. பாவி, என் பொண்டாட்டி சாகும்போது இந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்தா. இந்த குடியாலேயே நான் கெட்டு போனேன். போன வருஷம் தீபாவளிக்கு எல்லா குழந்தைங்களும் புது துணி கட்டிக்கிட்டாங்க, பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. என் குழந்தைங்க மட்டும் அழுதுட்டு இருந்தது. அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பா உங்களுக்கு பட்டாசு வாங்கித்தரேன்னு சொன்னேன். நாளைக்கு தீபாவளி, நான் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அழ ஆரம்பிச்சான். கைலாசத்துக்கு ஒரு மாதிரியா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுது. சரி சரி, அழாத, நான் என்ன செய்யணும், பெருமாள் புதூருக்கு போய் உன் குழந்தைங்களை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டான். மருதமுத்து திரும்பி போலீஸ்காரங்களை பார்த்துட்டு தன்னோட மேல்வாய் கட்டையையும் கன்னத்தையும் தட்டினான். அவன் வாயில இருந்து மூன்று கால் ரூபாய்கள் விழுந்தது. அதை கைலாசத்துக்கிட்ட கொடுத்து தான் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கும்படியும், அப்பா எங்கன்னு கேட்டா ரெண்டு மாசத்துல வந்துருவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். கைலாசம் அந்த குழந்தைங்களை பார்த்தானா, பெருமாள் புதூருக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுன்னு இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நன்றி.